Hello friends, welcome to Women's Stuff Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் எதை பத்தினா, இந்த அக்டோபர் மாதத்துல வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இருக்கிற விரத முறைகள்லேயே ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய முக்கியமான விரதம் அப்படின்னா இந்த கந்த சஷ்டி விரதம் தான். இந்த கந்த சஷ்டி விரதம் எடுக்கிறதுனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 100% வந்து கிடைக்குங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஸோ பல வருடங்களாக குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டி விரதம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பலன் வந்து கிடைக்கும். எந்த ஒரு விரதத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டவுட்டோடு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இந்த கந்த சஷ்டி விரதம் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நிறையவே சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த விரதம் எடுக்கிறதுனால கண்டிப்பாக முருகன் அருளோட உங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஸோ நீங்கள் வந்து மாதம் வரக்கூடிய சஷ்டி நாட்களில் விரதம் எடுக்க மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, இந்த மகா சஷ்டி விரதத்தை வந்து எடுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த விரதம் வந்து கொஞ்சம் கடுமையான விரதம் தான். ஸோ நீங்கள் உங்கள் மனசையும் உடம்பையும் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு எடுக்கணும். அடுத்து இந்த மகா கந்த சஷ்டி விரதம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இந்த மாதம் அக்டோபர் மாதம் 25 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 30 வந்து முடியுது. அதாவது தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 25 ஸ்டார்ட் ஆகி 25, 26, 27, 28, 29, 30 இந்த 6 வந்து சஷ்டி விரத நாட்கள். அதோட அக்டோபர் 31 வந்துட்டு முருகனோட திருக்கல்யாணம் வந்து நடைபெறுங்க. இந்த மொத்தம் இருக்க 6 திருக்கல்யாணத்தையும் சேர்த்து 7 இந்த 7 நம்ம விரதம் இருக்கும்போது முருகன் வந்து கண்டிப்பாக நம்ம நினச்சதை வந்து நிறைவேற்றுவாருங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயமாக வந்து சொல்லப்படுதுங்க. அடுத்து இந்த விரதம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த விரத நாட்களில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை வந்து மிஸ் பண்ணாமல் எடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.